அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் இது வந்து ஒரு மேடை புகழ்ச்சிக்காக சொல்லல, யதார்த்தமாவே இரண்டு குறும்படங்களுமே ரொம்ப தரமாகவும் ரொம்ப நல்லாவும் இருந்தது. இதுல பாத்தீங்கன்னாக்கா இது எல்லாமே என்னோட டீம் தான் சொல்லணும். எல்லாருமே இதுல பாத்தீங்கன்னா சப்பையனுடைய இயக்குனர், அடுத்து வந்து ரெண்டு படங்களுடைய ஒளிப்பதிவாளர் விக்கி, இவங்க எல்லாமே என்னுடைய தயாரிப்புல இருந்த மஞ்சள் பொய் படத்துல கேமராமனுடைய மசானி சாருடைய உதவியாளரா விக்கியும் வினோத், இவங்க எல்லாருமே மஞ்சள் பொயில ஒர்க் பண்ணவங்க. அதனால என்னுடைய டீம் அப்படின்னு சொல்லிக்கிறதுல நான் பெருமைப்படுறேன். என்ன அப்படின்னா, மசானி சார் இங்க வந்திருக்காரு, வாங்க சார், மேல வாங்க வாங்க வாங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து விக்கி வந்து இன்னைக்கு விக்கியோட அப்பா அம்மா எல்லாம் இங்க வந்திருக்காங்க, அவங்களாம் மேடைக்கு ஒரு மாதிரி கேட்டுக்கிறேன். அவங்களோட மாமா சித்தப்பா வாங்க மேல வாங்க. இது உறவினர் தான் விக்கி. அதே மாதிரி அந்த படத்தினுடைய வாங்க இயக்குனர் இன்றைய உலகம் வந்து குறும்பட இயக்குநர்கள் கையிலையும், இன்றைய தமிழ் சினிமா வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறதே குறும்படங்களா தான் இருக்கு. இன்னைக்கு குறும்படங்களை இயக்குறவர்கள் தான் இன்றைய மிக முக்கியமான இயக்குநர்களாகவும் அவர் தரமான இயக்குநர்களாகவும் அறியப்படுறாங்க. முன்னாடி எல்லாம் இப்ப நாங்க சினிமா பண்ற காலகட்டத்தில் இருந்த ஸ்டைல்லாம் போச்சு. இப்போ முன்னாடி எல்லாம் இங்க வந்து சினிமாவை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சினிமா எடுப்போம், இப்ப அப்படி கிடையாது. ஊர்ல இருந்து வரும்போதே ஒரு சினிமாவை எடுத்துட்டு கொண்டாந்து கையில கொடுத்துட்டு இந்த ப்ராப்பர் அந்த ஸ்டைல்லாம் போச்சு. இப்போ நேராக ப்ரொடியூசர்கிட்ட கொண்டாந்து நான் படம் எடுத்திருக்கேன், எனக்கு வாய்ப்பு கொடு அப்படிங்கிற நிலைமையில் இன்னைக்கு சினிமா இருக்கு. எங்களோட அழைப்பை எடுத்து இங்கே வந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. குறிப்பாக சர்பனனுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் இந்த ரெண்டு ஷார்ட் ஃபிலிம் வந்து நிறையா பட்ஜெட்லாம் இல்லை, இல்லை கிட் லென்ஸ் வச்சு தான் பண்ணோம். ரெண்டுமே ஒரு 10 நாளில் தான் ஷூட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இது சப்பேக்கு 5 நாள், இதுக்கு 5 நாள், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதில் அவுட்டு கொடுத்துருக்கோம். அது டா சப்பே டா வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. சர்பன் சார் அண்ணன் அந்த அண்ணனுக்கு எல்லாருக்கும் நன்றி. மியூசிக் டைரக்டர் பேசுவார். ஓ, டைரக்டர் தாங்க, மியூசிக் டைரக்டர் டெக்னீஷியன்ஸ் பற்றி எல்லாத்துக்கும் பேசணும். வந்தவங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு வினோத் டைரக்டர் அவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். அப்புறம் நான் படித்த ஸ்கூல் அப்படி டைரக்டருக்கு அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். நான் படித்த ஸ்கூலில் எப்படி என்னை காண்டக்ட் பண்ணாக்கா, ஃபேஸ்புக்கில் ஒரு பிங் பண்ணாங்க, இது மாதிரி ஷார்ட் ஃபிலிம் எடுத்துக்கோ, மியூசிக் பண்ணுறீங்களா சொல்லிட்டு கேட்டாங்க. சரி ஓகே சார், நான் பண்ணுறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் 1 வீக்கில் வந்தீங்களா? இங்கே 1 வீக்கில் வந்து போன அந்த மழை சீசன் அப்போ நாங்கள் ஆர்ஆர் பண்ணிகிட்ருக்கோம், அங்கங்கே இப்போ வெள்ளமாக இருக்குது, நாங்கள் ஆர்ஆர் பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் மியூசிக் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரெண்டு பேருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தினேஷ், ஆல்மோஸ்ட் நான் ஹீரோ பேரு தினேஷ், டேரக்டர் பேரு தினேஷ், என் மொபைலில் தினேஷ்னு பார்த்து ஒரு 2 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தினேஷ் அண்ணன் வந்து சப்வேக்கு என்னை ரெஃபர் பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஆனால் ரெண்டுமே வந்து டோட்டலாக வேறு வேறு படம். சப்வே பார்த்தனாக்கா ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கொடுக்குற அது மாதிரி ஒரு ஸ்டைல். அதேமாரி நம்ம நான் படித்த ஸ்கூல் அப்படியே பக்கா கமர்ஷியல். ஸோ ரெண்டுமே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் பண்ணேன். என்னை பற்றி டேரக்டர் சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை இல்லை, ரெண்டு டேரக்டர் பேசினா நல்லாயிருக்கும். என்னை பற்றி நம்ம டீம் பற்றி எல்லாம் சொல்லுங்க. அழைப்பை ஏற்று வந்த அனைவருக்கும் நன்றி. இது என்னோடய 2வது ஷார்ட் ஃபிலிம். ஃபஸ்ட்டு கூடு அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் 1 இயர்க்கு முன்னாடி பண்ணேன், இங்கே ஸ்க்ரீன் பண்ணோம். இது 2வது ஷார்ட் ஃபிலிம். சரி கமர்ஷியலாக கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கேரக்டர் வச்சு பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணோம். வினோத், விக்கி, தினேஷ் எல்லாம் சொல்லி ஸ்டார்ட் ஆனது அந்த டீம். அப்புறம் டெக்னீஷியன் பற்றி சொன்னால், மியூசிக் டைரக்டர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பார். எப்போ போய் பக்கத்தில் உட்காந்துட்டு என்ன வேணுமோ தட்டி தட்டி வாங்கலாம் அவர்கிட்ட ரொம்ப. அதுக்கப்புறம் ஒரு 3 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அவர் கமர்ஷியலாக 2 ஆட் எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு, நல்ல மியூசிக் டைரக்டர். அப்புறம் நம்ம படத்தோட எடிட்டரை தீபக் பற்றி சொல்லணுன்னா,
ஒரு சிறந்த எடிட்டர் கண்டிப்பாக பின்னாடி பெருசாக வருவார், அப்போ பெருமையாக சொல்லிக்கலாம் என்னோட அவரோட ஒர்க் பண்ணேன்னு சொல்லிட்டு இன்ஸ்டியூட் அவர். அப்புறம் விக்னேஷ், விக்கி விக்கி வந்து இதெல்லாம் பார்த்தப்ப ரொம்ப சைலண்டாக இருந்தார், கேமரா பிடிச்சிட்டாரு அப்படின்னா ஓடிட்டே இருப்பார். இதுக்காக சொல்ல ரொம்ப அவரோட ஒர்க்கை பார்த்து வியந்தேன். இதுக்கு முன்னாடி நிறைய பேர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் கேமரா கையில் வந்துருச்சு அப்படின்னா பயங்கர ஷார்ப்பாக இருப்பார் ஒர்க்கில், அவர்கிட்ட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி என்னோட டைரக்டிங் டீமில் ஒர்க் பண்ண வினோத், சுந்தர், அப்புறம் அரவிந்த் எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க இந்த படத்துக்கு. ஆஸ் யூஷுவல் நம்ம ஹீரோ தினேஷ் வந்து கூட இருந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாத்துலேயும் ஹெல்ப் பண்ணான் ஹோல் டீமுக்கு. அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் சவுண்ட் அவுட்டும் எல்லா ஏரியாலையும் நல்ல நல்ல டீமாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு, என்ஜாய் பண்ணிப்பாங்க நாங்கள் நம்புகிறேன். ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ நேரம் ரெண்டு படத்தையும் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாத்துக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் டு ஆல். இந்த வாய்ப்பு எனக்கு அளித்த சப்ஜெக்ட் டைரக்டர் வினோத்ராஜ் அவர்களுக்கும் அப்புறம் தினேஷ் அண்ணாவுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கேமராமேன் கி இஸ் பெஸ்ட் ஒர்க்கர் சொல்ல வேணாம், ஆல்ரெடி நிறைய சொல்லிட்டாங்க. தேங்க்யூ சாந்தன் அம்பலகன், எடிட்டர் தீபக், தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் டு ஆல், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங், தேங்க்யூ வெரி மச். என்ன சொல்கிறேன்னு தெரியல. இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் டீம் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இங்கே வந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு தினேஷ் அண்ணா, கார்த்தி அண்ணா எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.